பிரமிட் மெடிடேஷன் நேயர்களுக்கு முதல் வணக்கம். பிரமிட் மெடிடேஷன் சேனல் நிறுவனர் சுபாஷ் பத்திரி சுவாமிகளுக்கும் பிரமிட் மெடிடேஷன் சேனல் நிர்வாகிகளுக்கும் அதில் பங்கேற்றுள்ள அத்தனை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நம்ம இன்றைக்கி எல்லோருமே வேகமான உலகத்தில் வேகமாக போயிட்டுருக்குறோம். நம்ம எல்லோருமே கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிறோமே தவிர உண்மையில் பத்திரி சுவாமிகள் சொல்லுவது அதுதான், கடவுள் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்பு தான் உங்களுக்கு கடவுள். இந்த உடம்பை, அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும், அந்த மாதிரி இந்த உடம்பு வச்சு தான் எல்லாமே. அதே மாதிரி நம்ம பாவம் பாவம் பாவங்கிறமே, பாவங்கிறது என்ன அப்படின்னா, தவறான உணவு, உடல் ஆரோக்கியத்தை நலனை கெடுக்கும் உணவு, உடல் நலனை பாதுகாப்பதற்கு மாறாக உடல் நலனை கெடுக்கும் உடைகள், அதே மாதிரி உடல் நலனை கெடுக்கும் வீட்டில் இருக்கும் சோஃபா, குஷன் பெட்டு, தலையணை, ஃபேனு, ஏசி, இந்த மாதிரி இது எல்லாமே உடலை கெடுக்குது. நம்ம எது எது சுகம் கம்ஃபர்ட்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு டிஸ்கம்ஃபர்ட், அதாவது வியாதிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாமையே போயிட்டுருக்குறோம். இப்போ பிலீஃப் இன் ஃபெய்த், பிலீஃப் இன் ஃபேக்ட், அதாவது நம்பிக்கையின் பேரில் நம்பிக்கை, உண்மையின் பேரில் நம்பிக்கை. அம்மா அப்பா எந்த இதுலேயுமே உண்மை. அதே மாதிரி ஒரு ஆகாயம், சூரியன், பூமி, காற்று, தண்ணி, இந்த ஏழு இல்லாமல் எந்த உயிரினும் உயிர் எழ முடியாது, வாழ முடியாது அப்படிங்கிறது தான் தத்துவபூர்வமான உண்மை. மற்றபடிக்கு அதாவது சில பாடலில் கூட சொல்லியிருக்கிறாங்க, மனிதனை கடவுள் படைத்தாரா அல்லது கடவுளை மனிதன் படைத்தானா அப்படிங்கிறது. பட்டு சரித்திரபூர்வமான உண்மை என்ன அப்படின்னா, மனிதனால் உண்டாக்கப்பட்டதா கடவுள். அப்போது நம்ம பேசும்போது சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த இயற்கை தான் கடவுள் அப்படின்னா, அந்த இயற்கை உருவாக்கியது யார்? ஸோ இங்கெல்லாம் நம்ம போகவே வேண்டாம், யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து முடிவடையாத ஒரு வாதம். இயற்கைங்கிறதே இயற்கை தான், அந்த இயற்கை தான் இயற்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது நான் ஒரு புவியியல் படித்ததுனால எனக்கு தெரியுது, அதாவது ஒரு பெரிய ஒரு இருண்ட இது, அது வெடிக்குது, வெடித்த உடனே அங்கங்கே துகள் துகளாக வருது, அந்த துகளாக வந்தது தான் இந்த நவகிரகங்கள்னு நம்ம சொல்லக்கூடியது. அதில் இந்த பூமிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைஞ்சது, அமைகிறப்போ அந்த குறிப்பிட்ட தூரத்தில் அமைஞ்சதுனால, இந்த சூரியன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைஞ்சதுனால, அங்கே இந்த பூமியில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை என்னது அப்படின்னா, தண்ணீர் உண்டாகக்கூடியது, உண்டாக்க தண்ணீர் உற்பத்தியாக ஒரு வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி அந்த தண்ணீர் பின்னாடி அருகம்புல், மொதல் வந்தது அருகம்புல்லும்பாங்க, அது மாதிரி புல் பூண்டுகள் வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முன்னேற்றம் ஆகி இப்போது நம்ம மனிதர்கள் ரூபத்தில் ஆயிருக்கு. இதில் என்னென்னா, ஒரு சில காலகட்டத்தில் 175,000 வருடங்களுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் மனித இனம் முதல்ல உற்பத்தி ஆனதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா, 300,000 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. பட் இந்த பூமி தோன்றி 500,000 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அதாவது 500,000 வருஷங்களுக்கு முன்னாடி பூமி தோன்றியது, அதில் ஒரு 2-3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் அப்படிங்கிற மக்கள் தோன்ற ஆரம்பித்தாங்கிறாங்க. இதில் என்னென்ன நாகரிக முன்னேற்றம் நம்ம எல்லாமே படிச்சிருக்கிறோம், அதாவது ஒன்றும் இல்லாத காலம், அதுக்கடுத்து கற்காலம், அதுக்கடுத்து இந்த கற்காலம்னு எதுக்கு வந்தது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் எல்லாமே மனிதர்கள் வெர்சஸ் அனிமல்ஸ், அதுதான், அதாவது
அனிமல்ஸ் வந்து நம்மளை கொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு. அனிமல்ஸினுடைய மிருகங்களுடைய எதிரிகள் யாருன்னா மக்கள், மக்களுடைய எதிரிகள் யாருன்னா மிருகங்கள். அப்போ அந்த மிருகங்களை வேட்டையாடணும், அதுக்கு வந்து கற்களை ஆயுதங்களாக தயார் பண்ணால் அது கற்காலமாச்சு. அப்புறம் உலோகத்தில் ஆயுதங்கள் தயார் பண்ணால் அதுவும் இந்த மிருகங்களை கொல்வதற்கே. அப்படி அதுக்கு அடுத்து நம்ம வந்து தனியாக ஒரு இடத்துக்கு வீடு குடிசை, முதல்ல சும்மா வாழ்ந்தோம், மரத்துக்கடியில் வாழ்ந்தோம், மரத்து கிளைகளில் வாழ்ந்தோம், அப்புறம் குகைகளில் வாழ்ந்தோம், அதுக்கடுத்து அப்படியே தனியாக வீடு கட்டி வாழ்ந்தோம், கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தோம். இந்த கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தது தான் விந்திய மலைக்கு தெற்கு இருக்கிறவங்க எல்லாமே திராவிடர்கள்ங்கிறோம், அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் துளு பேசுகிறவங்க இந்த ஐந்து மணி. ஸோ இந்த திராவிடங்கிறது வந்து ஒரு தனி இனம் கிடையாது, மனித இனம்தான். ஆனால் இந்த கிளைமேட்டில் இந்த தட்ப வெப்பநிலையில் வாழக்கூடியவர்கள் திராவிடர்கள். உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்காவிலேருந்து இங்கே ஒருத்தர் வர்றாருன்னா இங்கே அவர் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழணுமோ தவிர அமெரிக்காவில் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி இந்த தட்ப வெப்பநிலையில் வாழ்ந்தால் அவருடைய உடம்பு வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான். அந்த மாதிரி அதாவது லைஃப் ஸ்டைல் ஆர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இன்னொன்று என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், இதுதான் அடிப்படையான உண்மை. ஸோ இந்த டிஸார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும், காது எவ்வளோ கேட்கணுமோ அப்படி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஐம்புலன்களும் சீர்கெடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தது உணவு தான், அதே மாதிரி உடை தான், அதே மாதிரி உறவிடம்தான். அதான் ஹிந்தியில் காணா கப்படா அவர் மகான், ஆங்கிலத்தில் ஃபுட்டு ட்ரெஸ்ஸு அண்டு ரெசிடென்ஸ், அதே மாதிரி நம்ம தமிழில் உணவு உடை உறவிட மாற்றங்கள் இதுதான் அடிப்படை. ஓகே, இப்போது நம்ம பேச வேண்டியது என்னென்னா புற்றுநோய். இன்றைக்கி ப்ரிவலண்ட் எல்லா நிறைய புற்றுநோய்கள் இருக்குது. இந்த புற்றுநோய்களில் முதல்ல புற்றுநோய்னா என்ன அப்படிங்கிறதான். அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம் கரையாம்புத்து, அதைய பாம்பு புத்துங்கிறாங்க, அது பாம்பு புத்து அல்ல, கரையாம்புத்து. பாம்பு வெளியில் நின்றுக்கும், கரையானையும் எறும்பையும் சாப்பிட்றதுக்கு எலி உள்ளார போய் சாப்பிட்டுட்டு எலி வெளியே வரும். அப்போ என்னாகுன்னா பாம்பு காத்துட்டு இருந்து அந்த எலியை பிடிக்கும். பாம்பு வந்து அந்த கரையாம்புத்துக்குள்ளார போச்சு அப்படின்னா அடிப்படையில் ஒரு எறும்போ ஒரு கரையான பாம்பை லேசாக கடித்தாலே உடனே அந்த காயத்துக்கு நிறைய எறும்புகள் வந்து பாம்பு வந்து செத்து போயிடும். அதனால் அது பாம்பு புத்து அல்லவே அல்ல, நம்பிக்கை அது வந்து பாம்பு புத்துங்கிறது, பட் உண்மை வந்து அது கரையாம்புத்து அப்படிங்கிறத தெளிவான உண்மை. ஒயிட் ஆண்ட் ஹவுஸ், பாம்புனால் வீடு கட்டவே முடியாது, பாம்புனுடைய இருப்பிடம் வந்து புதர், அதுதான் உண்மையான வார்த்தை. ஈவன் எலிவங்களுக்கு கூட பாம்பு போகாது, எலி பிடிக்கிறதுக்காக போகும், பிடிச்சிட்டு வெளியேடியாந்துடும், அதுதான் மாற்ற முடியாத உண்மைங்கிறது அதுதான். இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அதைய நம்ம வந்து நம்மளை வந்து கோவில் கட்டி கோவிலாக நினச்சி அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்பிக்கை, இது அது நம்பிக்கை பின்னாடி மனிதன் அலைய ஆரம்பிச்சிட்டான், உண்மையை துப்புரவாக மறந்துட்டான். இது வந்து பெரிய பெரிய செயின்ட்ஸ் கூட அந்த உண்மையை மறந்துடுறாங்க, அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதி அவங்களும் மறந்துடுறாங்க, அதே மாதிரி பெரிய பெரிய உற்பத்தியாளர்கள் அதே மாதிரி விற்பனையாளர்கள் அவங்களும் மறந்துடுறாங்க, அதே மாதிரி ஊடகங்கள் அதே மாதிரி இந்த மருந்து கம்பெனிகளும் மருத்துவர்களும். இந்த அஞ்சு பேருக்கு முக்கியமாக யார் தேவை? மக்கள் தேவை. மக்கள் இருந்தால் தான் கோயிலுக்கு போவோம், மக்கள் இருந்தால் தான் ஓட்டு போடுவோம், மக்கள் இருந்தால் தான் பொருள்கள் வாங்குவாங்க, மக்கள் இருந்தால் தான் டிவியோ அல்லது மற்ற ஊடகங்களையோ பார்ப்பாங்க, அதே மக்கள் இருந்தால் தான் ஆஸ்பத்திரிக்கும் போவாங்க மருந்தும் வாங்குவாங்க. அப்போ இந்த அஞ்சு பேரும் இந்த மக்களை வந்து வதையாக வதைக்கிறாங்க. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த 95% மக்களை ஒரு 5% இந்த ஐந்து வித பஞ்சபூதங்களும் வதைக்கிறத விடணும் அப்படின்னா இந்த அஞ்சு பேரும் வேணுக்குன்னு திட்டம் போட்டு வதைக்கலை. ஏன்னா அவங்களும் அவங்க மூளை மறந்து போய் அவங்க செய்கிறது நல்லதுன்னு நினச்சிட்டு செய்கிறாங்களே தவிர அவங்க செய்கிறது வந்து மக்களை தீமைப்படுத்தும், மக்களை கொல்லும், மக்களுக்கு வியாதிகள் ஏற்படுத்தும்னு தெரியாமல் செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா ஆங்கிலம் படித்தவன் ஆங்கிலம் பேசலாம்,
ஆங்கிலம் படிக்காதவன் ஆங்கிலத்தில் பேச முடியுமானா பேச முடியாது. அது மாதிரி தமிழ் படித்தவன் தமிழில் பேசலாம், தமிழ் படிக்காதவன் தமிழில் பேச முடியாது. அந்த மாதிரி அடிப்படையில் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே இந்த காலகட்டங்களில், அதாவது லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை வாழும் வகை ஆர் வாழும் விதம் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று ஜீன். இந்த ரெண்டு ஜீன் வந்து மாறல. நம்ம அப்பாவோ நம்ம தாத்தாவோ அல்லது நம்ம கொள்ளு தாத்தாவோ நம்மளுடைய உருவங்களில் எந்த பெரிய மாற்றமும் கிடையாது. ஹார்ட்லி நாட் ஈவன் 1% மாற்றம். என்ன, உயரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அல்லது உருவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அல்லது கலர் மாறியிருக்கலாமோ தவிர, மற்றபடிக்கு நம்ம தாத்தா ஆர் அவருடைய அப்பா எல்லாருமே எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை வாழும் வகை, லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 99% மேலே மாறிடுச்சு. இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மூணு அவசியம், அதாவது உடை, உணவு, உடை, உறைவிடம். இந்த மூணு மாற்றங்கள் நான் நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன், அதை திருப்பி சொல்லணுமா அப்படிங்கிறது இல்லை, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது உணவு அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, நலமாக வாழ்கிறதுக்கு தானோ தவிர, உணவு வந்து நாக்குக்காக அல்ல. அதாவது ஒரு நிமிட சுகம் நாக்கில் போட்டுன்னு சுகம் கிடைக்குது அல்லது ஒரு சுவை, அந்த சுவை வந்து உங்களுக்கு சுகமாக தெரியுது. ஆனால் அது உடம்பு கெடுக்குமா கெடுக்காதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு வேஸ்ட் பேப்பரை தூக்கி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்க மாட்டோம், நல்ல ரூபாய் நோட்டை வெளியே எறிய மாட்டோம். அந்த மாதிரி நம்ம அடிப்படையில் என்ன அப்படின்னா, இந்த வேஸ்ட்டு, அதாவது எந்த ஊட்டச்சத்தும் இல்லாத வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவை நம்ம வைத்த ஒரு வேஸ்ட் பாஸ்கட், குப்பை கூடை போல் எல்லாத்தையும் அள்ளி உள்ளார போட்டுக்கிறோம். தவறான உணவு தான் நமக்கு புற்றுநோய், மற்ற வியாதிகளை உண்டாக்குறதும் இல்லாமல் புற்றுநோயும் உண்டாக்குது. புற்றுநோய் என்பது சந்தேகமில்லாமல் குணமாக்கக்கூடியதே அப்படிங்கிறது தத்துவபூர்வமான உண்மை. எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நுரையீரல் புற்றுநோயின்னாங்க, குணப்படுத்த முடியாதுன்னாங்க. சரி அப்படின்ட்டு நானாக தியானம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சது நம்ம இப்படி மாற்றி பார்க்கலாம், காற்றை மாற்ற முடியாது, தண்ணி மாற்ற முடியாது, சாப்பாட்டில் நிறைய மாற்றங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்ட்டு சரிவிகித உணவாக சாப்பிட ஆரம்பித்தேன். வேக வைக்காத பச்சை காய்களும் பச்சை கீரைகளும் பழங்களும், அதே மாதிரி எண்ணெய், வறுக்காத எண்ணெய் வித்துக்களும் விதைகளும், அதே மாதிரி முளைக்கட்டிய பயிறு முளைக்கட்டிய தானியங்களுமா சாப்பிட்டேன். சாப்பிட்டுன்னே என்னுடைய பிரச்சனை 3-4 தீர்ந்துடுச்சு. அதுக்கு பின்னாடி தான் நான் யோசனை பண்ணது என்ன அப்படின்னா, எப்படி நான் குணமடைந்தேன் அப்படிங்கிறது தான். அப்போது மலரும் நினைவுகள், அதாவது இந்த 4-5 நான் என்ன இந்த சாப்பாட்டில் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நல்ல புரதச்சத்து கெட்ட புரதச்சத்து, பாசி பருப்பு பாசி பயறு, பாசி பயறு நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா நமக்கு அதில் இருக்கிற சக்தி அப்படியே கிடைக்கும். ஒரு ஆட்டம்பாமை வெளியில் வெடிச்சிங்கன்னா உலகம் காலியாயிரும். அந்த மாதிரி பாசி பயிரை வெளியில் வச்சு உடைச்சா அதில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியே போயிடும். ஸோ அந்த பாசிப்பயிரில் இருக்கிற முழு சத்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, பாசிப்பயிராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எந்த குளறுபடியும் இருக்காது. அதுதான் தத்துவபூர்வமான உண்மை. அப்போது பாசி பயிறு போட்டால் முளைக்கும், பாசி பருப்பு போட்டால் முளைக்காது. அப்போ நம்ம முளைக்கணும், நம்ம நல்லா வாழணும், நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா பயிர் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஹோல் கிரெயின், அரிசி போட்டால் முளைக்காது, அதே மாதிரி நெல் போட்டால் முளைக்கும். அதே மாதிரி ஒரு கம்பு போட்டால் முளைக்கும், கம்பு மாவு போட்டால் முளைக்காது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஹோல் கிரெயின் முழு தானியங்களை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதில் ஒரு சின்ன மாற்றம் என்னாச்சு அப்படின்னா, இந்த பயிர் ஊறுனா தோல் உறிஞ்சிடும், தானியம் ஊறுனா தோல் உரியாது. அதனால் அதைய அடிப்படையில் நம்ம செரிமான சக்தியை கூட்டுறதுக்காக அதைய ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டா அதில் இருக்கிற ஊட்டச்சத்து வெளியே போகாது, நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மெதுவாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். அப்போ அதை சாப்பிடலாம். அதாவது பயிர்களை நம்ம ஆவியில் கூட வேக வைக்க வேண்டாம், பச்சையாகவே சாப்பிடலாம். ஆனால் தானியங்களுடைய ஷெல்லு ஹார்டாக இருக்கிறதுனால, அதை கிரஸ்ட்டு ஹார்டாக இருக்கிறதுனால அதே மாத்திரம் ஆவியில் வேக வச்சு நம்ம சாப்பிடலாம். அதே தானியங்களை ஒரு உதாரணத்துக்கு
கம்பு ஆர் ராகி ஆர் சோளம். இதையே நம்ம காட்டு வழியில் போகிறோம், புதுசாக விளைஞ்சிருக்கு, நீங்கள் அந்த கம்பை எடுத்து நல்லா தேய்ச்சி அதை சாப்பிட்டிங்கன்னா பால் வழிஞ்சிட்ருக்கும், அதை பச்சையாகவே சாப்பிடலாம், அது எந்த ப்ராசஸுமே தேவையில்லை. அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெறும் கம்பு ராகி சோளம் காட்டு வழியாக தோட்ட வழியாக போவாங்க, அங்கே என்ன விளைஞ்சிருக்குதோ எடுப்பாங்க, கையிலேயே தேய்ச்சி அந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாசிப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி எல்லா காயும் எல்லா கீரையும் எல்லா பழங்களும் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த நெருப்புங்கிறது வந்துச்சு. இந்த நெருப்புன்னு வந்த உடனே நெருப்பு வந்து இந்த ஆரிய கலாச்சாரத்தில் வேக வைத்து சாப்பிடணும்னு வந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், அதை வேக வச்சு சாப்பிட்டோம். நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேக வைக்காத பாசிப்பயறு சரியாக ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே செரிமானம் ஆயிடும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்தும் அதே மாதிரி தாதுப்புகளும் உயிர் சத்தும் இன்டாக்ட் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அதை நம்ம மென்று தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த மென்று சாப்பிடும்போது இந்த ஆல்கலின் உள்ளார போய் அமிலத்தன்மையை குறைச்சி செரிமானங்கிறது ஈஸியாக நடந்துடும். செரிமானங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி நல்லா எல்லா கோட்டிங் வர்ற மாதிரி அந்த நெல்லிக்காய் பீஸ் எல்லாம் கோட்டிங் வர்ற மாதிரி பண்ணி அதை மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்கள், உவர்க்காது துவர்க்காது புளிக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் இருக்கிற அந்த நெல்லிக்காயில் இருக்கிற ஊட்டச்சத்தை இந்த தேன் வந்து எடுத்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம இந்த உமிழ்நீர் உள்ளார போனால் தான் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற இறைப்பையில் இருக்கிற அமிலத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணுறதும் இல்லாமல் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற இந்த ஊட்டச்சத்தை தனியாக உறிஞ்சி எடுக்கும். அதாவது கிரைண்டருங்கிறது கிடையாது, மிக்சிங்கிறது கிடையாது வயிற்றுக்குள்ளார, வயிறு வந்து வெறும் ஒரு பை தான். அப்போ இந்த வாயில் இருக்கிற உமிழ்நீரும் இறைப்பையில் இருக்கிற சுரக்கக்கூடிய அமிலமும் இந்த ரெண்டும் கலந்து உமிழ்நீரும் அமிலமும் அதில் இருக்கிற ஊட்டச்சத்தை தனியாக பிரித்தெடுக்குது. அது தண்ணிக்கோடு கலந்து மற்ற இன்சுலினையும் சேர்த்துக்கிட்டு இந்த குளுக்கோஸாக மாறி நம்ம உடம்பில் எலும்பு மஜ்ஜைக்குள்ளார போய் அங்கே அது ரத்தமாக மாறி அப்புறம் நுரையீரலுக்கு வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு மறுபடி கொஞ்சம் அந்த ரத்தம் பணக்கார ரத்தமாகி அதனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகி இது உடம்பூரா போகிறது. இதுதான் உண்மையான தத்துவம், ரைட். அப்போது அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரத்தம் உண்டாக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறதான். அதாவது நம்ம ரத்தத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்ன கெப்பாசிட்டின்னா ஆக்சிஜன் அப்சார்பிங் கெப்பாசிட்டி, அதாவது பிராணவாயை இழுத்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ரத்தத்துக்கு எப்போ வரும் அப்படின்னா அதில் முழு பயறு அதை நல்ல புரோட்டீன் சாப்பிட்டா, அது இல்லாமல் மெக்னீஷியா அண்ட் அயன் கலந்த உணவை சாப்பிட்டா நமக்கு வந்து ரத்தம் நுரையீரலுக்கு போகும்போது ஆக்சிஜனை பிராணவாயை இழுத்து ரத்த பணக்கார ரத்தமாக அதாவது ஹீமோக்ளோபின் அதிகமாகும். இந்தியன் ஆவரேஜ் ஹீமோக்ளோபின் லேடிஸ்க்கு வந்து 13 ஜென்ஸுக்கு வந்து 14, அதே இது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே 16. ஓகே, இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆர் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இதில் மெக்னீஷியா அண்ட் அயன் இருக்குதா அப்படின்னு இல்லை. ஆனால் அதுலேயே சிறுதானியங்கள்லையும் பச்சை காய்கறிகள் கீரைகள்லையும் அதே மாதிரி பழங்கள்லையும் மெக்னீஷியா அயன் ரிச்சாக இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் எந்த கீரை எடுத்து பார்த்தாலும் அயன் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்குது. அதே மாதிரி மெக்னீஷியா, அதே மாதிரி கால்சியம், அதே மாதிரி கார்போஹைட்ரேட். இப்படி நீங்கள் கூகுளில் பார்க்கலாம், என்னென்னமோ பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு கத்திரிக்காயின்னு எடுத்துக்கோங்க, அதில் பாருங்கள் நமக்கு தேவையான சிறிதளவு புரோட்டீனும் இருக்கும், நல்ல புரோட்டீன், சிறிதளவு நல்ல கொழுப்பு சத்தும் இருக்கும், சிறிதளவு நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டுமே இருக்குது. அதனால தான் ஆடோ பசுமாடோ யானையோ வெறும் இலைகளையும் புல்லையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஆரோக்கியமாக வாழுது. அதே மாதிரி எந்த உயிரினமும் சமைச்சு சாப்பிட்றது இல்லை. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புரதச்சத்து. அந்த புரதச்சத்துங்கிறது நம்ம புரோட்டீன்னு சொல்கிறோம். அந்த புரோட்டீன் வந்து பயிர்களில் தான் இருக்குது. நம்ம சாப்பிட்றது பருப்பாக சாப்பிட்றோம்,
தூரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து பருப்பு. அப்போ அந்த பருப்பு வந்து கெட்ட புரோட்டீன். அந்த கெட்ட புரோட்டீன் இருந்தால் நமக்கு ஆக்சிஜன் அப்சார்பிங் கெப்பாசிட்டி, பிராணவாயை இழுத்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை நம்ம ரத்தத்துக்கு இருக்காது. அதனால் இப்போ நீங்கள் இத்தனை நாள் சாப்பிட்ட சாப்பாடு மெக்னீசிய அயன் இல்லாத சாப்பாடு. அந்த மெக்னீசிய அயன் நான் சொன்ன மாதிரி எல்லா சிறுதானியங்களும் இருக்குது. ஆனால் இந்த அரிசியிலையோ கோதுமையிலையோ கிடையாது, உடஞ்ச பருப்பில் கிடையாது, வேக வைத்த அல்லது வறுத்த காய்கறிகளில் கிடையாது. அதனால் நம்ம இந்த சாப்பாட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் பச்சை காய்கறிகளும் கீரைகளும் அல்லது ஆவியில் வேக வைத்த அரவேக்காடு காய்கறிகளும் கீரைகளையும் மாற்றிக்கணும். நிறையா நாட்டுப்பழங்கள், அதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் அதை நிறையா சேர்த்துக்கணும். அதே மாதிரி சிறுதானியங்கள் நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் வறுக்காத எண்ணெய் வித்துக்களை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி விதைகளை சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து நம்ம ரத்தத்தை சுத்தமடைய வைக்கணும். இது ரத்த சுத்தம் அடைஞ்சிடுச்சுன்னா வியாதி இல்லை, ரத்தம் கெட்டு போச்சுன்னா வியாதி. அப்போது இப்போ நம்ம வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரத்தத்தை சுத்தமடைய வச்சிட்டோம். இது எல்லா புற்றுநோய் வியாதிக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இதுக்கு அடுத்து உதாரணத்துக்கு சர்விக்கல் புற்றுநோயும்பாங்க அல்லது வாயில் புற்றுநோயும்பாங்க. சமீபத்தில் ஒரு நண்பர், ஒரு போஸ்ட் மாஸ்டர், அவரில் வாயில் புற்றுநோய். ஃபார்ச்சுனேட்டாக அவர் கீமோதெரபி ரேடியேஷன் தெரபி போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க, வந்தார். வந்து பார்த்தா அவருக்கு என்ன அப்படின்னா, அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு உட்கார்ந்து வேலை செஞ்சு மலம் வெளியே போகாமல் இந்த அமிலம் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைப்பையை சாப்பிட்டு அது பெப்டிக் கல்ச்சரும்பாங்க, அதே உணவு குழாய்க்கு வந்துட்டால் நெஞ்சரிச்சலும்பாங்க, அதே தொண்டைக்கு வந்துட்டால் தைராய்டு ஆர் உங்கள் பேச்சுத்தன்மை இழக்கிறது, அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷனும்பாங்க. அது அதே இது வாய்க்கு வந்துட்டால் மவுத் அல்சர். அதே இது அந்த ஆசிட் வந்து பல்ல சாப்பிட்டா பல்லில் முதல்ல கேவிட்டி விழுகும், அப்புறம் பல் சந்து விழுகும். இந்த மாதிரி ஸோ இந்த பல் சந்து கேவிட்டி விழுந்தோடனே நம்ம சாப்பிட்ற உணவு என்னங்கன்னா இந்த பல் சந்துலேயும் கேவிட்டிலையும் மாட்டிக்கும். மாட்டிட்டு புழு வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அந்த சாப்பாடு சீர்ந்த வாட்டி என்னாகுன்னா அது பல்ல சாப்பிடும், அதுக்கப்புறம் ஈர சாப்பிடும். ஈர சாப்பிட்டு அதை அப்படியே ஓட்ட போட்டு இங்கே கீழே இறங்கிடும். இறங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாடைக்கு கீழே இருக்கிற சதை, அதே மாதிரி உணவு குழாய் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, வள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டியணும் இல்லை. நம்ம மேலே மேலே அமிலத்தன்மை உள்ள உணவுகளை சாப்பிட்டு அது என்னாகுன்னா பொய் பசி உண்மை பசின்னு தெரியாமல் மேலே மேலே உணவுகள் சாப்பிட்டு அமிலத்தன்மை பெறுகிறதுனால வர்றது தான் இந்த வாய் புற்றுநோய், அதே மாதிரி நம்ம தொண்டை புற்றுநோய். ஒரு நண்பர் வந்து அந்த போஸ்ட் மாஸ்டருங்கிறவர் வந்து புகைப்பழக்கம் இல்லை, அதே மாதிரி மதுப்பழக்கம் இல்லை. அப்போ அவருக்கு ஏன் இந்த வாயில் புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னா, இந்த தவறான உணவை, அமிலத்தன்மை அதிகமான உணவை அதிகமாக சாப்பிட்டதுனால வந்தது தான் இந்த புற்றுநோய். இதே மாதிரி இன்னொரு பெண்மணி, அவங்களுக்கு இறைப்பையில் புற்றுநோய். அதாவது நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு டென்னிஸ் பால் சைஸு கட்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சென்னையில் ஒரு அவங்க ஆக்சுவலாக கேரளா, அவங்க இங்கே வந்திருக்கிறப்போ சென்னையில் டெஸ்ட் பண்ணும்போது பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. நான் அதே ட்ரெயினில் கேரளா போக வேண்டியது இருந்தது. அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தமாக உட்காண்ட்ருந்தாங்க. அப்போ என்னம்மா அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டு படித்து பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது வாயை திறந்து பார்த்தேன். வாயை திறந்து பார்க்கும்போது நம்ம சிறுநாக்குன்னு ஒன்று மேலேருந்து கீழே தொங்கிட்டுருக்கோம், அதே காணோம். அப்போ என்னம்மா நீ, அதாவது உப்பு மிளகாய் புளி நிறைய சாப்பிடுவியான்னு கேட்டேன். அவங்க இல்லைம்மா கம்மியாக தான். அப்போது அவங்க கேரளாலேருந்து கொண்டு வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க, அதில் தக்காளி சட்னி. ஒரு கொஞ்சம் குடும்பம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா உப்பு அப்படியே அள்ளி போட்டிருக்காங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது தெரியும். உப்பு அப்படியே அள்ளி வெளியே போட்டிருக்காங்க, அது மாதிரி மிளகாய் புளி. அப்போ அடிப்படையில் என்ன அப்படின்னா, இந்த உப்பு மிளகாய் புளி எப்படி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்திலேயோ கெடுக்குதா? ஊறுகாய் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோம்? ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது போர்ஸ்லின் பாத்திரம். அப்போது அதே இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டால் என்ன ஓட்டையாயிடும்.
ஸோ இந்த மாதிரி தவறான அதிகமாக உடம்பு கெடுக்கக்கூடிய அமிலத்தன்மை பெருகிய உணவுகளை சாப்பிடும்போது சாப்பிட்டதுனால வந்தது தான் அது அப்படின்ட்டு அவங்களுக்கு உணவு மாற்றி அமைச்சு இந்த மாதிரி அதாவது நல்ல புரதச்சத்துள்ள உணவு அதே மாதிரி நார்ச்சத்துள்ள மாவுச்சத்து அதே மாதிரி வறுக்காத எண்ணெய் வித்துக்கள் நிறைய காய் நிறைய கீரை கொடுத்து ஒரு 48 நாள் கழித்து அவர் கொஞ்சமாக அவங்களுக்கு செரிமானத்தன்மை பெருகிச்சு அவங்களுடைய இயல்பு நிலை மாற ஆரம்பித்தது நல்லா ஆரோக்கியங்கிறது அவர்களுடைய நடை பார்க்கும்போது தெரிஞ்சது அதுக்கு பின்னாடி அவர்களுடைய குறையெல்லாம் நீங்கி நல்லா தூங்க ஆரம்பித்தாங்க ஒரு 48 நாள் கழித்து அங்கே திருச்சூர் மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கட்டி இல்லை ரொம்ப நல்லா கட்டிஃபா நீங்கிடுச்சுன்னு தெரிஞ்சது இதே மாதிரி ஒரு பெரிய கோவில் நிறுவனர் கோவில்னு சொல்லாமா அல்லது ஒரு மடம்னு சொல்கிறதா தெரியல அந்த மடத்துக்கு பெரிய நிறுவனர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அவருக்கு வந்து சின்ன வயது 32 வயது நான் சொல்கிறது வந்து 2006-2007 அவருக்கு இன்டெஸ்டைன் கேன்சர்ன்னாங்க 4 அடி குடலை எடுக்கணுன்னாங்க அவர் கன்ஃபியூஷன் ஏன்னா அப்போ தான் அவர் மேலே வரக்கூடிய ஒரு சுவாமி அப்போது ஒரு அவருடைய நண்பர் ஒருத்தர் என்னை தேடி வந்தார் அப்போ நான் போய் பார்த்தேன் போய் பார்க்கும்போது என்னாங்கன்னா அவர் உட்கார்ந்து ஒரு 9 வகையான அபிஷேகங்கள் செய்கிறார் அப்போது மலை வாயு அடைச்சிடுச்சு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா லங்கோடு கட்டி குடல் வந்து சின்னதாகிடுச்சு அவர் சாப்பிடக்கூடிய உணவு இதே உணவு தான் இந்த உப்பு மிளகாய் புளி அதே மாதிரி பால் நெய் இதெல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா வெளியே போகாமல் குடல் அழுகிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஸோ நான் போய் பார்த்தேன் அந்த உடை மாற்றத்தை அதே மாதிரி அவர் உட்கார்ற மேடையை திருத்தி அமைச்சு காற்று போகிற மாதிரி பண்ணிவிட்டு உடையை வந்து தொப்புளுக்கு மேலே அவர் லங்கோடு போட வச்சு தொப்புளுக்கு மேலே வேட்டி கட்ட வச்சேன் அதுக்கு பின்னாடி இதே மாதிரி உணவு வகைகளை மாற்றி அமைச்சேன் மாற்றி அமைச்சிட்டு 3 மாதம் அவருக்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனை கொண்டு வந்து அவருடைய இருப்பிடத்துலேயே டெஸ்ட் பண்ணி பார்த்தா குடல் நல்லாயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி அடிப்படையில் என்ன அப்படின்னா இந்த உணவு போக்குவரத்து பாதையை அல்லது இரத்த போக்குவரத்து பாதையை அல்லது உணர்வு போக்குவரத்து பாதையை நாம் அடைத்து விட்டாலோ அல்லது அந்த ஓட்டத்தை சிறிது குறைத்தாலோ அந்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு நமக்கு எங்காவது இரத்தம் தேங்கினால் அந்த இடத்தில் ஏற்படுவது தான் புற்றுநோய் இதே மாதிரி ரொம்ப சமீபத்தில் நடந்தது ஒரு பெண்ணுக்கு வந்து மார்ல புற்றுநோய் அப்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஹைதராபாத்தில் பார்த்தாங்க இது மாதிரி ரேடியேஷன் பண்ணணும் கீமோதெரபி பண்ணணும் அப்படின்ட்டு நான் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் இந்த மாதிரி ராஜமந்திரி போகணும் பஸ்ஸு ஸ்டேஷன் எதுன்னு கேட்டால் மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன் நான் அதுக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு வீடு நான் கொண்டு போய் விடுறேன் காரில் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ காரில் ஏறணுன்னு அந்த பெண்மணி கேட்டேன் என்னமா ப்ராப்ளம் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு இந்த மாதிரி ப்ரெஸ்ட் கேன்சருன்னாங்க பார்த்தேன்னா நல்லா பிராவை போட்டு அழுத்தி கட்டி பிரச்சனையில் இருக்குது அப்போ தான் அதாவது அடிப்படையில் என்னென்னா பெண் எப்போ வயசுக்கு வர்றாங்களோ அப்போ இருந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற ஆரம்பிக்கும் அப்போ என்னென்னா இந்த பிரா போட்டு இழுத்து கட்டும்போது இந்த மார்பில் இறக்கக்கூடிய உயிர் அணுக்கள் எல்லாமே வெளியே வராது ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணி உடம்பு எல்லா பகுதிகளுக்கும் ஊட்டச்சத்தை கொண்டு போயிட்டு ரத்தத்தோடு கலந்து திருப்பி வரும்போது தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அஸ்திரத்த குழாய்களில் தான் அந்த ரத்தம் திருப்பி லிவருக்கு வந்துட்டு கிட்னிக்கு போகும் ஸோ இந்த பிரா இழுத்து டைட்டாக கட்டும்போது அந்த மார்பில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அங்கேயே தேங்கிடுது அதுதான் கேன்சருங்கிறது அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த பிரா போடாமல் வெறும் நைட்டு மாத்திரம் போட்டுக்கோமா கொஞ்ச நாளைக்கு இந்த மண்குளியல் போடு அதே மாதிரி வெயிலில் நட அதே மாதிரி இலைக்குளியல் போடு அதே மாதிரி சாப்பாடு நான் சொன்ன மாதிரி
மாற்றி அமைச்சிக்கோ அப்படின்ட்டு அந்த கீரைகளை நிறையாவும் பச்சை காய்கறிகளை நிறையாவும் பழங்களை நிறையாவும் சாப்பிட வைச்சேன். நானே ஆச்சரியப்படும் அளவுக்கு இது நடந்தது இந்த வருஷம் ஏப்ரல் 28ஆம் தேதி. கரெக்டாக போன ஜூலை 2ஆம் தேதி அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, செக் பண்ணுறாங்க, கட்டி இல்லை, மார்பு நல்லா ஃப்ரீயாக இருக்குது, எந்த வித கட்டியும் இல்லை. அதே மாதிரி எல்லா பெண்களுமே மார்பை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், கட்டி இருக்கும். அந்த கட்டி வலிச்சா அது புற்றுநோய் கட்டி அல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே இது வலிக்கலைன்னா நம்ம கொஞ்சம் பயப்படணும், நிறையா பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கேன்சர் என்பது உடனடியாக உயிரை கொல்லக்கூடிய வியாதி அல்ல. அதனால் தெரிஞ்சவுடனே நீங்கள் மொதல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உணவு பழக்கத்தை மாற்றி அமையுங்க. உப்பு, மிளகாய், புளி, சர்க்கரை, அதே மாதிரி பேக்கடு ஃபுட்டு, அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் உள்ள பலகாரங்கள், அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் உள்ள அத்தனை பேக்கரி ஃபுட்டு, இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு எந்த காய் எப்படி கிடைக்குதோ அந்த காயை நல்ல ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து கல்லுப்பும் மஞ்சளும் எலுமிச்சஞ்சாறு ஊற்றி நல்லா கழுவிட்டு, அதாவது மருந்துகள் இல்லாமல் அதை நல்லா கழுவிட்டு எப்படி கிடைக்குதோ அப்படி சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு 20 கிராம் முளைக்கட்டிய பயிர் சாப்பிடுங்க, 20 கிராம் வறுக்காத எண்ணெய் வித்துக்கள் சாப்பிடுங்க, அதே மாதிரி ஒரு 20 கிராம் விதைகள் சாப்பிடுங்க, அதே மாதிரி ஒரு 20-25-30 கிராம் வரைக்கும் வறுக்காத எண்ணெய் வித்துக்களை சாப்பிடுங்க. முழு தானியங்களை ஆவியில் வேக வச்சு சாப்பிட ஆரம்பிங்க. அரைத்த எந்த மாவையும் சாப்பிடாதீங்க, வேக வைத்த எந்த உணவையும் சாப்பிடாதீங்க, அதே மாதிரி வறுத்த உணவு வகைகளை சாப்பிடாதீங்க. இப்படி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த புற்றுநோய் இருந்தாலும், அதே மாதிரி இறுக்கமான உடைகளை அணிய வேண்டாம், அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாத உணவாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட புற்றுநோயும் நம்ம குணப்படுத்தலாம். அதே நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஆவது வருமுன் காப்போம் அப்படின்னு அப்படி எல்லோரும் மனசில் ஒரு உறுதி எடுத்துகிட்டு, இவர் சுபாஷ் பத்திரி சுவாமிகள் உடைய ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் எல்லாருமே நலமாக வாழணும், எல்லாருமே நோயற்று வாழணும் அப்படிங்கிற அவருடைய குறிக்கோளில் இந்த பிரமிட் மெடிடேஷன் சேனல் வந்து எந்தவித லாப நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் இது வரைக்கும் சில எபிசோடு பண்ணியிருக்கேன், எல்லா எபிசோட்லேயும் எல்லா விதத்தையும் டீல் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் சில சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்கள் வராமல் நீங்களே உங்களை எப்படி மாற்றிக்கிறது, நான் எப்படி மாற்றி அமைத்து கொண்டேன் அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்துகிட்டு, உப்பு, மிளகாய், புளி, சர்க்கரை இல்லாமல், அதே மாதிரி பேக்கடு ஃபுட் இல்லாமல், அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு உணவு வகையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு இறுக்கமான உடைகளை தவிர்த்து முடிந்த வரைக்கும் கதராடை, அதே மாதிரி கைத்தறி ஆடை இவைகளை அணிய ஆரம்பிங்க. அதே மாதிரி வீடுகளில் சில மாற்றங்களை மாற்றிக்கோங்க. இப்படியெல்லாம் மாற்றி அமைச்சிட்டிங்கன்னா இருக்கிற வியாதிகளும் போயிடும், வியாதிகளையும் குணப்படுத்தலாம், அதே மாதிரி வியாதிகள் வராமையும் தடுக்கலாம். அது மாதிரி ஆரோக்கியம் மகாபாகியம், ஹெல்த் இஸ் வெல்த். அதே மாதிரி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இந்த நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அடைய எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த படிப்பும் தேவையில்லை. ஈவன் படிக்காதவர்கள் கூட இதை அடைய முடியும். இதை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பிரமிட் மெடிடேஷன் சேனல் பத்திரி சுவாமிகள் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணி என்னை பேச அழைச்சாங்க. நான் வந்து ஒரு ப்ரீச்சர் அல்ல, நான் சொல்பவன் அல்ல, எதை செய்கிறேனோ அதை சொல்பவன். ஒரு மாத காலம் ஹைதராபாத் பிரமிட் மெடிடேஷன் சேனல் தெலுங்கு இதில் இருந்தேன். அங்கே இருந்த முக்கியமான அதிகாரிகள், முக்கியமான நண்பர்கள் எல்லோருமே என்னுடைய உணவு பழக்கத்தையும் உடை பழக்கத்தையும் உறைவிட பழக்கத்தையும் பார்த்து அவர்களும் மாற்றிக்கொண்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிரமிட் சேனலில் சம்மந்தப்பட்டவர்கள் மாற்றி நன்ற நலமாக வாழ்கிறார்கள். இந்த தெலுங்கு ப்ரோக்ராமை
அதாவது சரித்திரம் படித்தது மாதிரி 85,000 பேர் பார்த்துருக்காங்க. இந்த 85,000 பேரில் குறிப்பாக நான் சொல்லப்போனால் சர்க்கரை வியாதிக்காரர்கள் சர்க்கரை வியாதி குணப்படுத்தியிருக்காங்க. பட்டாஞ்செருவுன்னு ஹைதராபாத்தில் ஒரு இடம் இருக்குது, அவங்க எல்லாம் ஒரு 12 பேர் ஒரே வீட்டில் ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள், அவங்க எல்லாமே 10-15,000 மருந்துகள் மாதம் மருந்துகளுக்காக செலவு பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 பைசா மருந்து இல்லாமல், வியாதிகள் குணப்படுத்துறதும் இல்லாமல், ஆரோக்கியமாக வாழ்கிறது இல்லாமல், அவர்களுடைய அன்றாட அலுவல்களில் ரொம்ப 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 நல்லா ஈடுபட்டு அந்த அலுவல்களை நல்லா செய்கிறாங்க. அதனால் இந்த என்னை இங்கே பேச சந்தர்ப்பம் கொடுத்த பிரமிட் சேனல் சுவாஸ் பத்திரி சுவாமிகளுக்கும் நிர்வாகத்தினருக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறொரு சப்ஜெக்டுடன் உங்களை சந்திக்க ஆவலுடன் இருக்கிறேன். அதுவரைக்கும் நலமே வளம், நலமே வளம், நலமான வாழ்க்கையே நம்மை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். பாதை மாறினால் பயணம் முடியாது. அதனால் பாதை மாறாமல் இத்தனை நாள் பாதை மாறி பயணம் செஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போது என்னுடைய கூற்று விஞ்ஞானபூர்வமானது, அறிவியல் பூர்வமானது. அதனால் அவரவர்களே மாற்றிக்கொள்ளுங்கள். எங்கும் மருந்து கடைகளுக்கோ மருத்துவமனைகளுக்கோ சென்று உங்கள் வியாதிகளை அதிகப்படுத்தி கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.